ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துட்ருக்குது அல்டிமேட் ஃபோக்கஸ் தமிழ். அண்ட் இன்றைக்கி என் வீடியோவில் என்ன பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய ஓன் இமேஜை பென்சில் ட்ராயிங் பண்ணுறதுக்கான ஒரு சூப்பரான ஏஆர் ஆப் தான் வந்து இன்றைக்கி என் வீடியோவில் வந்து கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் என்ன பண்ணிட்டீங்கன்னா, நம்ம சேனலில் நான் எப்போலாம் ஒரு வீடியோ போஸ்ட் பண்ணுறனோ அப்போலாம் நீங்கள் மிஸ் பண்ணால் பார்க்கலாம். ஸோ வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். அண்ட் ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 1 இயருக்கு முன்னாடியே ஒரு ஏஆர் ஆப் பற்றி வீடியோ வந்து போட்டிருந்தோம். சில பேர் அந்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, நம்மளுடைய ஓன் இமேஜை வந்து ட்ரா பண்ணுற மாதிரி ஒரு ஏஆர் ஆப் வேணும் அப்படின்னு. ஸோ நானும் நிறையா வந்து சர்ச் பண்ணி பார்த்தேன், எல்லாமே பார்த்தீங்கன்னா பெய்டு வெர்ஷனாக தான் இருந்துச்சு. ஸோ இந்த ஒரு ஆப் தான் வந்து ஃப்ரீயாக இருக்குது. அண்ட் இந்த ஆப்பை வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போடைய லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ நீங்கள் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி ரெண்டு மெத்தட் இருக்குது. ஸோ ஒன்று பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுடைய இமேஜை நீங்கள் டைரெக்டாக வந்து கேமரா வழியாக ஸ்கேன் பண்ணி நீங்கள் A4 ஷீட்லேயோ இல்லை நோட் பேட்லேயோ வந்து ட்ராப் பண்ணுறது. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா, உங்களுடைய இமேஜை ஃபர்ஸ்டே வந்து நீங்கள் பென்சில் ட்ராயிங்காக வந்து மாற்றி வச்சுக்கணும் எடிட் பண்ணிவிட்டு. ஸோ ஃபோட்டோஷாப்பில் ஒரு நார்மல் இமேஜை பென்சில் ட்ராயிங்காக வந்து எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோடைய லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். இல்லை என்கிட்ட சிஸ்டம்லாம் இல்லை ப்ரோ, மொபைல் தான் இருக்குது அப்படின்னாலும், ஸோ மொபைல்லையுமே நார்மல் இமேஜை பென்சில் ட்ராயிங்காக மாற்றுறதுக்கான நிறைய எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. ஸோ அப்படி இல்லைனாலும் எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படிங்கிறதையும் வந்து பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள், வாங்க அதை எப்படிங்கிறத பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுடைய ப்ளே ஸ்டோர் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் நான் டைப் பண்ணுற மாதிரி டைப் பண்ணி அப்படின்னா இந்த ஆப் வந்து ஷோ ஆகும். ஸோ ஆல்ரெடி வந்து நான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கனால ஓப்பன் அப்படின்னு கேட்குது, நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போடைய லிங்க் பார்த்திங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்குது, லிங்க்கையும் கிளிக் பண்ணி நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்டர்ஃபேஸ் தான் இருக்கும். கீழே ஸ்க்ரால் பண்ணி வந்தீங்கன்னா ஹவ் இட் ஒர்க் அப்படின்னு இருக்கும். ஸோ ஐ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் இட் ஒர்க் அப்படின்னு இருக்கும், அதை வந்து கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் பேஜுக்கு வந்துடும். இந்த பேஜில் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் கேமரா அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரம் மை டிவைஸ் அப்படின்னு இருக்கும். ஸோ டிவைஸ் கொடுத்து எந்த இமேஜை வந்து நீங்கள் பென்சில் ஆர்ட்டாக வந்து ட்ரா பண்ணணுமோ அந்த இமேஜை வந்து இம்போர்ட் பண்ணிக்கோங்க. இம்போர்ட் பண்ணதுக்கப்புறம் இந்த இமேஜை வந்து நீங்கள் வந்து கிராப் பண்ணணும் இல்லை ஃப்ளிப் பண்ணணும் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னா எல்லாமே வந்து பண்ணிக்கலாம். அதற்கான ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் செட் பண்ணதுக்கப்புறம் சேவ் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா இந்த இன்டர்ஃபேஸ்க்கு வந்துடும். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா சின்ன இன்ஸ்ட்ரக்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. கீழே கொடுத்துருக்கக்கூடிய ஸ்லைடரை அட்ஜஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா நமக்கு வந்து பேக்ரவுண்டில் ஒப்பாசிட்டி கம்மியாகும் போது நம்ம வந்து ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ அதை தான் வந்து நம்ம சின்ன இன்ஸ்ட்ரக்ஷனாக வந்து அவங்க வந்து கொடுக்குறாங்க. ஒப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 60% அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 50% இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. ஒப்பாசிட்டி கம்மியாகும் போது நம்மளுடைய கேமராவில் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டில் என்ன இருக்கோ அது அப்படியே வந்து ஷோவாகும். ஸோ இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா இமேஜ் கரெக்டாக நீங்கள் பேக்ரவுண்டில் வச்சுருக்கக்கூடிய A4 ஷீட்டோ அல்லது வந்து ஒரு டிராயிங் நோட்புக்கோ கரெக்டாக அந்த இமேஜ் வந்து செட் ஆகிற மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுடைய மொபைல் வந்து ஸ்டேபிளாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. நான் வந்து உங்களுக்கு ஜஸ்ட் வந்து எப்படிங்கிறது ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத காட்டுறதுக்காண்டி நான் ட்ரைபேட்லாம் தெரிகிற மாதிரி வச்சுருக்கேன். நீங்கள் செட் பண்ணும்போது இந்த ட்ரைபேட்லாம் தெரிகிற மாதிரி செட் பண்ணாதீங்க. ஜஸ்ட் இந்த மாதிரி நீங்கள் அந்த பேப்பரில் தெரிகிற மாதிரி வச்சுட்டு இந்த மாதிரி ட்ரா பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் கலர் இமேஜை வந்து நீங்கள் ட்ரா பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எந்தெந்த இடத்துல ஷேடோ கொடுக்கணும் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ப்ராப்பராக தெரியாது. ஸோ நீங்கள் வந்து இப்போ தான் பிகைனர், நீங்கள் தான் இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ப்ராப்பராக வந்து ஷேடோஸ் கொடுக்குறதுக்கு வந்து ரொம்பவே வந்து சிரமமாக இருக்கும். ஸோ கொஞ்சம் நீங்கள் உங்களுக்கு வரைய தெரியும் அப்படின்னா நீங்கள் ஈஸியாக வந்து ஷேடோஸ்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். தென் அதனால் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இமேஜை ஆல்ரெடி வந்து நீங்கள் ஒரு பென்சில் ஆர்ட்டாக எடிட் பண்ணி சேஞ்ச் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு இமேஜ் வந்து பென்சில் ஆர்ட்டாக மாற்றி வச்சுருக்கேன். இப்போ இதை வந்து டெஸ்ட் பண்ணி பார்ப்போம். அண்ட் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இமேஜ் பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்பராக வந்து தெரியுது எந்தெந்த இடத்துல அவுட்லைன் இருக்குது, எந்தெந்த இடத்துல ஷேடோ இருக்குது அப்படிங்கிறது. நீங்கள் பென்சில் ஆர்ட்டாக வந்து மாற்றிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ட்ரா பண்ணுறதுக்கு. அண்ட் இது அவுட்லைனாக இருக்கனால நமக்கு ரொம்ப ஈஸியாக வந்து ட்ரா பண்ணிக்கலாம். நமக்கு வந்து இமேஜ் மாதிரி வந்து ரொம்ப வந்து யோசிச்சு ட்ரா பண்ணணும் அப்படிங்கிறதுக்கு வந்து கிடையாது. ஜஸ்ட் நம்ம வந்து பென்சில் ஆர்ட்டாக மாற்றிட்டோம்னா ரொம்ப சிம்பிளாக வந்து நீங்கள் வந்து ட்ரா பண்ணிக்கலாம். அண்ட் நீங்கள் ட்ரா பண்ணும்போது உங்களுடைய டிஸ்பிளே வந்து ஆஃப் ஆகாமல் பார்த்துக்கோங்க. அண்ட் நார்மல் இமேஜை வந்து எப்படி பென்சில் ஆர்ட்டாக வந்து ஃபோட்டோஷாப்பில் சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு ஒரு வீடியோ வந்து போட்டிருக்கோம். ஸோ அந்த வீடியோ செக் பண்ணல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். மொபைலில் நீங்கள் பென்சில் ஆர்ட்டாக மாற்றணும் அப்படின்னா உங்களுடைய ப்ளே ஸ்டோரில்
பென்சில் ஸ்கெச் ஆர்ட் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா எக்கச்சக்கமான அப்ளிகேஷன் இருக்குது. எந்த அப்ளிகேஷனில் வேணாலும் உங்கள் இமேஜை பென்சில் ஆர்ட்டாக மாற்றிக்கலாம். அப்படி இல்லை உங்கள்கிட்ட பிக்சார்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் இமேஜை வந்து நீங்கள் வந்து பென்சில் ஆர்ட்டாக வந்து மாற்றிக்க முடியும். பிக்சார்ட்டில் இமேஜை இம்போர்ட் பண்ணிக்கோங்க. கீழே எஃபெக்டை கொடுங்க. எஃபெக்டில் பார்த்தீங்க அப்படின்னா ஆர்டிஸ்டிக் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இதில் லாஸ்ட்டாக ஸ்க்ரால் பண்ணிங்க அப்படின்னா இங்கே ஸ்கெட்ச் புக் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த ஆப்ஷனை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இந்த ஃபில்டரை வந்து கொடுத்து நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்லைடர் வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்லைடர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களுக்கு தேவையான மாதிரி பென்சில் ஆர்ட் வந்து நீங்கள் வந்து கொடுத்துக்க முடியும். ரொம்பவே வந்து சிம்பிள் தான். அண்ட் ரெண்டு எஃபெக்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ 1, 2 அப்படின்ட்டுருக்கு. ரெண்டில் உங்களுக்கு எது செட் ஆகுதோ செட் பண்ணிவிட்டு பென்சில் ஆர்ட்டாக நீங்கள் வந்து சேவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ட்ரா பண்ணி அப்படின்னா ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. என்ன மாதிரியான வீடியோஸ்லாம் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.